நம்ம இப்போ வந்து சித்தார்த்தோட பேரண்ட்ஸ் கூட இருக்கோம். சித்தார்த்துக்கு தியா கிளாஸுக்கு அப்புறமா என்னென்ன சேஞ்சஸ் எல்லாம் கிடைச்சிது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேரண்ட்ஸ் கிட்டேயே டிஸ்கஸ் பண்ணலாம். குட் ஈவினிங்க. குட் ஈவினிங். குட் ஈவினிங்க. ஓகே சித்தார்த், என்ன ஸ்டாண்டர்ட்? ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் சி. ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்டுக்கு போக போறியா இல்லை ஃபஸ்ட் டு செகண்ட் போக போறியா? ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போக போகிறாங்க. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போக போகிறா அப்படி. ஓகே சொல்லுங்களேன், என்னென்ன மாற்றங்கள் எல்லாம் எதிர்பார்த்து தியா கிளாஸில் போட்டீங்க? சித்தார்த் கொஞ்சம் குறும்ப கொஞ்சம் அடம் பிடிக்கிற மாதிரி இருந்தாங்க, அதெல்லாம் கொஞ்சம் மாறணும் அப்படிங்கறதுக்காக சேர்த்துனாங்க. ஹேண்ட் ரைட்டிங்லாம் கொஞ்சம் ஸ்லோவா இருந்துச்சுங்க, அதுக்காக ஜாயின் பண்ணோம். ஓகே. இப்போ எல்லாமே நல்ல இம்ப்ரூவ்மென்ட் இருக்குங்க. இம்ப்ரூவ்மென்ட். ஓகேங்க. சோ கோவம் இருந்ததுன்னு சொன்னீங்க. பிடிவாதமா? பிடிவாதம் கொஞ்சம். பிடிவாதம். ஆமா. அவுட் ஆஃப் 100 எவ்வளவு மார்க் அந்த பிடிவாதத்துக்கு முதல்ல கொடுக்கலாம்? 85 பிடிவாதம் இருக்கும். ஒரு வேணும்னா வேணும் அந்த மாதிரி அந்த அளவுக்கு பிடிவாதம். ஓகே. இப்போ 100க்கு எவ்வளோ குறைஞ்சி? இப்போ ஒரு 50 ஆயிருக்குங்க. 50 ஆயிருக்கு. 85%லேருந்து 35% குறைஞ்சி 50 ஆயிருக்கு. ஓகே. ஸோ பிடிவாதம் குறைஞ்சிருக்கு. ஹேண்ட் ரைட்டிங்? ஹேண்ட் ரைட்டிங் இம்ப்ரூவ் ஆயிருக்குங்க, நல்லா நீட்டாக எழுதுறாங்க. ஓகே. முதல்ல இருந்த ஹேண்ட் ரைட்டிங்க்கு அவுட் ஆஃப் 10 எவ்வளோ மார்க் கொடுக்கலாம்? அவுட் ஆஃப் 10 ஒரு 5 மார்க் கொடுக்கலாம். அவ்வளோதான். ஓகே. எழுதுனா புரியும்? ஆ புரியும். ஓகே. இப்போ இப்போ நீட்டாக நம்ம சொல்லவே வேண்டியது இல்லைங்க, அவனே நீட்டாக எழுத ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு 8 மார்க் கொடுக்கலாம். 8 கொடுக்கலாம். ஓகே. சரி, டாடி கிட்ட கேட்கலாங்க. சொல்லுங்களேன், என்ன மாற்றத்துக்காக நீங்க முதலியோ என் குழந்தைகிட்ட இதுதான் பெரிய மாற்றம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி என்ன மாற்றத்தை எதிர்பார்த்தீங்க? குறும்பு. குறும்புன்னா பயங்கர குறும்பா? எப்படி, எந்த அளவுக்கு அந்த குறும்பு பத்தி சொல்லுங்களேன். பிடிவாதம் தான் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குங்க. நம்ம சொன்னா கேட்கவே மாட்டாங்க. நிக்கவே வைக்க முடியாதுங்க. இப்ப பரவாயில்லைங்க, சொல்றது அவனே கேட்டு புரிஞ்சுக்க. நான் அப்படி பண்ண மாட்டேங்கம்மா, இப்படி பண்ண மாட்டேங்கம்மா, உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும் சொல்லுங்க, நான் செஞ்சு தரேன். அப்படியா சித்தார்த்? வா, வெரி குட். ஓகே. ஒரே குழந்தையா உங்களுக்கு? பொண்ணு ஒண்ணு இருக்காங்க. அப்ப அவங்க ரெண்டு பேரும் ஃபைட் இருக்கா? அது இப்ப சுத்தமா இல்லைங்க. ஃபர்ஸ்ட்ல அதிகமா இருந்துச்சுங்க, இப்ப என்ன பண்ணாலும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போறதெல்லாம் அதிகமாயிடுச்சு. ஆமாங்க, அதிகமாயிடுச்சுங்க. உங்களுக்கு அந்த வித்தியாசம் தெரியுதா? நல்லாவே தெரியுதுங்க. தெரியும். நான் விட்டு போறேன், அவன் வந்து ரொம்ப ஃபைட்டிங். அவதான் ஃபைட் பண்ணிட்டு இருக்கா. அவ வந்து அவளையும் டியா கிளாஸ்ல போட்டுருவாங்க, அப்புறம் அவ ஃபைட் பண்ணவே மாட்டான். அப்புறம் சித்தார்த்தும் பாப்பா பேரு என்ன? பிரகவிங்க. பிரகவியும் சித்தார்த்தும் சண்டை போடாம இருப்பாங்க. இப்ப நீ விட்டு கொடு, நீ டியா கிளாஸ் அட்டன் பண்ணிட்டே இல்ல, அதனால நீ இப்ப விட்டு கொடு. பிரகதி வந்து அதுக்கப்புறம் விட்டு கொடுத்துருவான். சரியா? ஓகே. ஸோ டியா கிளாஸுக்கு மார்க் கொடுங்கன்னு எவ்வளோ மார்க் கொடுப்பீங்க? ஏன்னா இவனோட இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டீங்க, சித்தார்த்தோட ரிசல்ட் எல்லாம் நீங்கள் பார்த்துட்டீங்க. டியா கிளாஸ் ஒரு புதுமையான வகுப்பு. ஸோ எவ்வளோ மார்க் கொடுக்கலாம் அவுட் ஆஃப் 100? 190 மார்க் கொடுக்கலாம். 90 மார்க் கொடுக்கலாம். நீங்கள் சொல்லுங்களேன், என்னென்ன மாற்றம்லாம் நீங்கள் பார்த்தீங்க சித்தார்த்துக்கிட்ட? ஏன்னா மம்மி தான் இப்போ கூட இருப்பாங்க. நீங்கள் அவங்க ஹேண்ட் ரைட்டிங் சொல்லியிருக்காங்க, கோபம் கம்மியாக இருக்கிறத சொல்லியிருக்கீங்க, வேற எதை விட்டு கொடுக்கறது சொல்லியிருக்கீங்க, வேற வேற எல்லாத்துலயுமே ஹெல்ப் பண்ண நான் வரேன், நான் வரேன் எல்லாமே டெண்டன்சி வந்திருக்கு. வெரி குட், வெரி குட், வெரி குட். நீங்க சொல்லுங்களே, நீங்க பார்த்து வியந்த ஒரு மாற்றம். கொஞ்ச நேரம் பார்த்தா போதும். ஆமாங்க. வெரி குட் சித்தார்த். அவனே டிராயிங் பண்ணி ஃப்ரீயா இருக்கிற டைம்ல அவனே எடுத்து டிராயிங் பண்றது, கலர் அடிக்கிறது, அந்த மாதிரி ஒர்க்ல பண்ணிட்டே இருக்காங்க. ஓகே. ஏதாவது பார்த்தா பார்த்து வரைய ஆரம்பிச்சிடுறாங்க. முதல்ல அந்த கிரியேட்டிவிட்டி எல்லாம் கிடையாது. இல்லைங்க, அந்த மாதிரி எதுவும் இல்லைங்க. ஓகே. ஸோ டியா கிளாஸ்னால தான் இந்த மாற்றம் நடந்ததுன்னு நீங்க ஒரு மாற்றத்தை சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாமே அதனாலதான் நடந்துச்சு. ஓகே. ஸோ நீங்க எவ்வளோ மார்க் கொடுப்பீங்க டியா கிளாஸுக்கு? 90 மார்க் கொடுப்பீங்க. ஓகே. உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் டியாவை பத்தி கேள்விப்பட்டிருக்காங்களா? இன்னும் இல்லைங்க, யாரும் கேள்விப்படலைங்க. ஓகே. நீங்க யாராவது கிட்ட இப்ப நம்ம சித்தார்த்த கிட்ட இருந்த மாதிரியே பிரச்சனை இருக்கும்போது நீங்க யாராவது கிட்ட சொல்லிருக்கீங்களா இந்த பிரச்சனை? இந்த கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேத்துக்கிட்ட சொல்லிருக்காங்க, அவங்க ஜாயின் பண்றேன்னு சொல்லி. ஓகே. இல்ல, ஏன் கேக்குறேன்னா, இப்போ நம்ம நல்ல ஒரு விஷயத்த பார்க்கும் போதுதான் நம்ம என்ன பண்ணுவோம், ஐயோ இது 4 பேருக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு இதுல எண்ணத்துல நாமளாவே வாலண்டியரா சொல்லுவோம். அதனாலதான் கேக்குறேன், அந்த ஊக்கம் உங்களுக்குள்ள வந்திருக்காங்கிறதுக்காக தான் கேக்குறேன். இல்ல இல்லைங்க, சொல்லிருக்காங்க. சொல்லிருக்கீங்க. நீங்க அந்த மாதிரி ஏதாவது சொல்லிருக்கீங்களா? சொல்லியிருக்கீங்க. ஓகே. ஸோ தேங்க்யூ வெரி மச். ஏன்னு கேட்டிங்கன்னா, சித்தார்த்த கிட்ட இருக்கிற மாற்றம் நீங்கள் பார்த்துருக்கீங்க. நிறைய குழந்தைகளும் இந்த மாதிரி மாற்றங்கள் பார்க்கணும் இல்லை சித்தார்த்? ஓகேங்க. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சித்தார்த். நன்றி.